உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை டாட் காம் உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஆன்மீக ஐதீகங்கள் மாங்கனி திருவிழா. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் மாங்கனி திருவிழா பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். மாங்கனி திருவிழா என்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் ஒரு மாங்கனி தொடர்பாக நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்வினை இன்றளவும் நினைவு கூறும் முகமாக காரைக்காலில் உள்ள சுந்தராம்பாள் உடனாய ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோயில் சார்பில் நடத்தப்படும் ஓர் முக்கிய திருவிழா. ஒரு வணிக குடும்பத்தில் செல்வந்தரின் மகளாக அவதரித்த காரைக்கால் அம்மையார் சிவன் மேல் அதீத பக்தி கொண்டவளாக இருந்தார். காரைக்கால் அம்மையாரை வணிகரான பரமதத்தன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். பொருள்சார் வணிகம் அறிந்த அளவுக்கு அருள்சார் ஆன்மீகம் அறிந்தவன் இல்லை பரமதத்தன். எடுத்துச் சொன்னாலும் புரிந்து கொள்ள முடிந்தவன் இல்லை. காரைக்கால் அம்மையார் பக்தி வைராக்கியம் கொண்டவர். இல்லறத்திலும் தன் பக்தி நெறியில் கொஞ்சமும் குறைந்தாள் இல்லை. அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாரை இறைவன் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி ஆட்கொள்ள முடிவு செய்தார். ஒருநாள் பரமதத்தன் இரு மாங்கனிகளை கொண்டு வந்து காரைக்கால் அம்மையாரிடம் கொடுத்துவிட்டு கடை தெருவரை போய் வருகிறேன் என்று சொல்லி போனான். அந்த சமயம் அவள் இல்லம் தேடி இறைவன் சிவனடியார் வேடம் பூண்டு பிச்சை கேட்டு வர வீட்டில் இருந்த இரு மாம்பழங்களில் ஒன்றை பிச்சையிட்டார். சிறிது நேரம் கழித்து இல்லத்திற்கு வந்த பரமதத்தனுக்கு காரைக்கால் அம்மையார் பழத்தை சாப்பிட கொடுக்க, இதுவரை அவன் சுவைத்திராத சுவையில் அந்த பழம் இருக்க, உடனே மற்றொரு பழத்தையும் கொண்டு வருமாறு பரமதத்தன் கூற ஒரு கணம் திகைத்து நின்றார் காரைக்கால் அம்மையார். கணவன் கேட்டு இல்லை என்று சொல்லும் நிலை வந்ததே என்று ஈசனிடம் மனமுருக வேண்ட ஈசனோ அவள் கரங்களில் ஒரு மாம்பழத்தை தோன்றச் செய்தார். அந்த மாம்பழத்தை மகிழ்வோடு கொண்டு சென்று தன் கணவனுக்கு படைக்க அதை சுவைத்த பரமதத்தன், இந்த பழம் முன் சுவைத்த பழத்தை விட மிகவும் சுவையாக இருக்கிறதே என்று அம்மையாரிடம் சொல்லி வியந்தான். புனிதவதியோ ஈசன் நிகழ்த்திய அற்புதத்தில் மகிழ்ந்திருந்ததால் பரமதத்தனையும் சிவநெறியில் நடத்தலாம் என்று தீர்மானித்து நடந்தவற்றை சொல்ல, பரமதத்தனோ அற்புதத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு பக்குவம் கொண்டவனில்லை. அம்மையாரை பழித்து பேசி, அப்படியானால் மற்றொரு மாம்பழம் பெற்றுவா என்றான். அம்மையார் மீண்டும் ஈசனை வேண்ட ஈசனும் மற்றொரு பழத்தை தந்தருளினார். இந்த அற்புதத்தை கண்ணார கண்ட பரமதத்தன் பக்தியில் சிலிப்பதற்கு பதிலாக அச்சத்தில் நடுங்கி அற்புதத்துக்கும் மாயத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலும் அம்மையார் தன் நிலைமையை எடுத்துச் சொல்லியும் மாயங்கள் செய்யும் ஓர் அணங்கு என்று சொல்லி பிரிந்து சென்றான். அதன் பிறகு அம்மையார் உலக உயிர்களின் தன்மையை புரிந்து கொண்டு அவர்கள் எப்படி ஈசனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணி வருந்தி இந்த மண்ணுலக வாழ்வில் சிக்கி உழலும் அவர்களை மீட்டு சிவபக்தியை பரப்ப வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தன்னை முழுமையாக சிவனுக்காகவே ஒப்புவித்தார். இந்த புராண நிகழ்வை நினைவு கூறும் விதமாகவும் அம்மையாரின் சிவபக்தியை உலக மக்கள் உணர வேண்டியும் ஆண்டுதோறும் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலில் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் அம்மையாரின் திருமணம், பரமதத்தன் மாம்பழம் கொண்டு தரும் காட்சி, சிவனார் பிச்சாடனராக வந்து மாம்பழம் பெறும் காட்சி, அன்னையின் ஐக்கிய காட்சி ஆகியன நிகழ்த்தப்படும். இதில் மாங்கனி பெறவரும் ஈசனுக்கு பக்தர்கள் மாம்பழங்களை காணிக்கையாக்குவதே மாங்கனி திருவிழாவின் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. அப்போது மாம்பழங்களை பக்தர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வீசி எறிவர். அதை பிற பக்தர்கள் பிடித்துக் கொள்வார்கள். அவ்வாறு மாம்பழங்களை பிடித்துக் கொண்டவர்களுக்கு செல்வங்கள் யாவும் சேரும் என்பது ஐதீகம். ந
நேயர்களே, சிவபக்தியை பரப்புவதையும் சிவனின் புகழை பாடுவதையுமே தன் வாழ்வாக கொண்ட காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழாவில் பக்தர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, வீடு, திருமணம், விவசாயம் என எத்தனையோ கோரிக்கைகளை சமர்ப்பித்து அது நிறைவேறியவுடன் மாங்கனி இறைக்கும் வித்தியாசமான நேர்த்திக்கடனையும் செலுத்துகின்றனர். குறிப்பாக இந்த மாங்கனிகளை உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். அதனால் ஏராளமான பெண்களும் விழாவில் கலந்து கொண்டு மாங்கனிகளை பிடித்துச் செல்கின்றனர். மேலும் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழாவில் காரைக்கால் அம்மையாரிடம் வேண்டுதல் வைத்தால் அடுத்த மாங்கனி திருவிழாவிற்குள் அது நிறைவேறும் என்கின்றனர் ஏராளமான பலன் பெற்ற பக்தர்கள். நாமும் உண்மையான சிவபக்தியுடன் காரைக்கால் அம்மையாரை போற்றி வழிபடுவோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் மாங்கனி திருவிழா. உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு yatirai.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.